அனைத்து சாப்பாடு பிரிவுகளுக்கும் அனைத்து சாப்பாடு ராமலும் வணக்கம். வணக்கம். இன்னைக்கு வந்து என்ன சார் பை ப்ரக்கோலி சிக்கன், ப்ரக்கோலி சிக்கனு, ஒயிட் ரைஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தயிர், சிக்கன் குழம்பு, தேர் இதெல்லாம் வச்சு இன்னைக்கு சேலஞ்ச் பண்ண போகுது. சிக்கன் பார்த்தீங்கன்னா நாலு ஆளுக்கு நாலு பிளேட்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு லெக் பீஸ் தனியாக வச்சுருக்கோம். அப்புறம் ஒயிட் ரைஸ், ஒயிட் ரைஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய கொடுத்தாரு கட்டில் வைக்கல. என்னுடைய ப்ரொக்கோலி சிக்கன் செய்ய போகிறோம். அது பார்த்தீங்கன்னா ப்ரொக்கோலி நல்லா சுடுதண்ணில் போட்டு வேக வச்சுக்கலாம். எவ்வளோ நேரம் வேணுமா? கொஞ்சம் அரை வேக்காடு இருந்தால் போதும். இன்றைக்கி நாட்டுக்கோழி கறியில் ப்ரொக்கோலி சிக்கன் செய்ய போகிறோம். செக்கு கடலெண்ணெய், பட்டை கிராம்பு, ஏலக்காய் சோம்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி, கல்லுப்பு கொஞ்சமாக போட்டுக்கலாம். தக்காளி வேகறதுக்காக தக்காளி வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு, கோழிக்கறி போட்டுக்கலாம். உப்பு, கல்லுப்பு, மஞ்சள் தூள், கொத்தமல்லி தூள், ஹோம்மேட் சிக்கன் மசாலா, தேவையான அளவு தண்ணி ஊற்றி கறி நல்லா வேக வச்சு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். வேக போதே ப்ரொக்கோலி வெந்துருச்சு, தண்ணி வடிகட்டிக்கலாம். கறி பாதி வெந்துருச்சு, கொஞ்சம் கூடவே ப்ரொக்கோலி போட்டு வேக வச்சுக்கலாம். நல்லா வெந்துருச்சு, கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம், கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கலாம். குழம்பு சூப்பராக இருக்குது, காரமாக கம்மியாக தான் இருக்குது. இன்னும் குழம்பு வேணும், ரெண்டாவது சிக்கன் லெக் பீஸ். ப்ரோக்கோலி சிக்கன் மாதிரி இருக்கு. Pass.
சாப்பாடு உருட்டி அடிக்கிறதுலே இருக்காங்க. இன்னும் கறி சாப்பிட்டுட்டே இருக்கிற சாப்பாடு ரெண்டு நிமிஷம் சாப்பிட்டாங்கப்பா. கறி நல்லா இருக்கு. என்ன பையன் வேகமா சாப்பிடுவான். புதுமையான கலவை எப்படி இருக்குது? புதுமையான கலவை கொஞ்சம் காரம் இருந்துருமா? சாப்பிட்டு சாப்பிட்றீங்க. மூணு பிளேட் கறி இருக்குது. சாந்தி வேணா போதும் இல்ல, அதுக்காக சுகர் கொஞ்சம் போட்டுக்கலாம். ஒரு ஒரு சாந்தி வேஸ்டா பண்றதா கடாயை வெட்ட வேண்டியதான்.
நான் முன்னே முடிச்சேன் அது உங்களுக்கு கம்மியாக போகும். எவ்வளோ நேரம் முடித்தேன்? 16 நிமிஷத்தில். எவ்வளோ நேரம் ஆச்சு? 18 நிமிஷம் 23 நிமிஷம் ஆகிடுச்சு. சில நிமிஷம் தண்ணி ஆச்சு, தண்ணி ஹனியை குடிச்சிருக்கேன். அதாவது இன்றைக்கி வந்து இந்த ப்ரொக்கோலி சிக்கன் வறுவலும் ஒயிட் ரைஸும் சாப்பிட்றதுக்கு எனக்கு 10 நிமிஷம் 20 செகண்ட் தான் ஆச்சு. எனக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 18 நிமிஷம் 23 செகண்ட் ஆச்சு. அதனால் உனக்கு நானே நான் வந்து கரெக்டாக முடிச்சிட்டேன், க்ளீனாக முடிச்சிட்டேன். இதில் மிச்சம் வைக்கலாம், தான் டைம் தானே உனக்கு சேலஞ்சுன்னு டைம் தானே. இப்போ 100 மீட்டர் ஓட்ட பந்தி ஓடுறோம்னாக்கா 5 நிமிஷம் 3 நிமிஷத்தில் கிடக்கிறவங்க தான் ஜெயிச்சுங்க. இப்போ 10 நிமிஷத்துலையும் கிடக்குறாங்களே, நல்லா கிடக்குறாங்க தானே, அதை ஜெயிக்கிறது கிடையாது. வெற்றி என்பது குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட இலக்கை அடைவது தான் வெற்றி. அதனால் உனக்கு வந்து பனிஷ்மெண்ட் இன்னைக்கு உண்டு. சரி, என்ன பண்ணுறேன் இந்த பனிஷ்மெண்ட் கண்டிப்பாக நீங்கள் பண்ணி சொல்லுங்கள். ஏன்னா 8 நிமிஷம் லேட் ஆகிடுச்சு இல்லைண்ணா, இந்த அண்ணாச்சி பண்ணி அப்படியே கடிச்சிங்கிறியா? இது அப்படியே அப்படி கடிச்சு எடுத்து போட்டு கடிச்சிங்க, அப்படி கூட சாப்பிடலாம், சாப்பிடலாம். வினோதமான காம்பினேஷன் சொன்னது நல்லா இதான் கடிச்சல் இருக்கும். வாசனை சூப்பராக தான் இருக்குது. தொட்டு ஒரே வயிறு போட்டுக்கணும். எல்லார் மாதிரி இதை ஒரே ஒரு வேலையாக எடுத்து இப்படி ஒன்று எடுத்து இப்படிலாம் சாப்பிடக்கூடாது. எடுத்தால் அப்படியே ஆறு போடணும். நல்லா தொட்டியை காட்டு, கேமரா காட்டு. ஆ, நல்லா இருக்குதா பார்த்துங்க எல்லாரும். ஆ, ரைட். வேலைக்குதான் எல்லாம் மீன் முடிஞ்சிடணும். ஆ, நல்லா நல்லா தருது. என்னங்கிறியா போதும், குமரே ஊரில் வந்துட்டு இருக்காங்க, அந்த சேலஞ்ச் உட்காருவாங்க. ஆமாம், அவனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும். கொடுக்க முடியாது. அவன் சின்ன பையன், இது பாரு இவ்வளோ பெருசு, நானே தொட்டு சாப்பிட்றேன். வேறு பெருசு நல்லா தான் இருக்க மாட்டேங்குது காம்பினேஷன். ஆ, நல்லா தான் இருக்குது. இவ்வளோ உங்களுக்கு இதே கணிக்கு வந்துக்கலாம் மாட்டேங்குது, அருமையா இருக்கு. நான் கூட இந்த காமெடி தப்பு நினைச்சு கொடுத்தா நல்லா அருமையா ருசியா இருக்குதா? இன்னும் ரெண்டு சாப்பிட போட்டுருக்குதே. சரி, அந்த பனிஷ்மெண்ட் இதையும் கடிச்சா அப்படி போதும். கடிச்சா ஆனால் புறக்கோழி சிக்கன் ருசி ரொம்ப அருமையாக இருக்குது. வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க, கண்டிப்பாக கண்டிப்பாக சாப்பிடலாம், நிறைய சாப்பிடலாம். ஒன்றும் பண்ணாது, எனக்கு அவங்க கொடுத்துலாம் பத்தில திரும்பி கேட்கும்போது இதே நீங்கள் சாப்பிட மாட்டீங்கன்னு சொன்னாங்க. ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கும் இதுக்கு முன்னாடி. எனக்கு 6 வயிறு நம்பி இருக்குது, அவ்வளோதான். முழுசும் நம்பவே இல்லை, முழுதாயிட்டு நம்பலை. எனக்கும் நம்பிச்சு வராது. உனக்கு தான் முடியலாச்சு அப்படின்னு நான் 10 நிமிஷம் சாப்பிட்டேன். நிறைய பேர் எனக்கு வந்து ஆதரவு கொடுக்குறாங்க, நிறைய பேர் செல்ஃபி எடுத்துக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்குது எனக்கு. அவங்க எல்லாம் கேட்குற ஒரே கேள்வி பார்க்கும்போதே, எப்படி சார் இவ்வளோ சாப்பிட்றீங்க, ஆனால் உள்ளேயே இருக்கிறீங்களே எப்படி அப்படிங்கிறாங்க. நான் பெரும்பாலும் வந்து பயோ சாப்பிட்றேங்க, சரியான முறை சாப்பிட்றேன், நான் வேறு எங்கேயுமே வெளியிலையும் சாப்பிட்றதில்ல. சரி, ஓகே, பரவாயில்லைங்க, எல்லாம் ரைட்டு. ஆனால் ஜீரணத்துக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்குறாங்க.
ஜீரணத்துக்கு வந்து நான் வந்து ஒன்று ஸ்பெஷலாக ஒன்று செய்யலை. நானே ஒரு பொருள் தயார் பண்ணி நான் அப்பப்போ குடிச்சிக்கேன், அதான் குடிச்சிருக்கேன். அது வந்து நம்ம அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன் தெளிவாக. அதனால் நான் மேற்படியும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நல்லா இருந்துச்சு, ட்ரை பண்ணி பாருங்க. அதுவும் குறிப்பாக வந்து இதை கடிச்ச அப்புறம் கம்மன் சொன்னால் கடிச்ச அப்புறம் வேற மடிச்சிருச்சோம். அது ஏதோ சொல்ற மாதிரி நல்லா இருக்காது நினைக்கிறது. நான் எப்பயுமே சாப்பிட்டு பார்த்துருப்பான். அதான் வேணுன்றது நீ நல்லா இருக்கா சொன்னியா? ஒரு ஆரஞ்சு பழம் எடுத்து உப்பு மிளகு தூள் சுட்டு சாப்பிட்டு செம்மட்டு டேஸ்டா இருக்குது. நானே பாருங்க அரை பழத்தை ஒரே வேலை போட்டு சாப்பிட்டேன். அது மாதிரி ருசி நீங்களும் சாப்பிட்டு பாருங்க. மறுபடியும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சாப்பாட்டு ரமன் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அதுவரை உங்களிடம் உங்கள் சபரிக்குமார், உங்கள் எஸ் ஆர் சாப்பாட்டு ரமன். பாய். கேமரா பார்த்தீங்கன்னா அம்மா நீங்க